எல்லோருக்கும் சுவாஸ் கிச்சனின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நாம தீபாவளி தினத்தை முன்னிட்டு அனைவருக்கும் பிடித்த கார மிக்சர் செய்ய போறோம். சுலபமான முறையில் எப்படி செய்வதென்று பார்க்க போறோம். வாங்க போலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னவென்று பார்த்துடுவோமா? கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பெருங்காயத்தூள், காய்ந்த மிளகாய், வேர்க்கடலை, கடலை பருப்பு. அடுப்பில் சட்டியை வைத்து எண்ணெயை ஊற்றி சூடாக்கவும். அந்த வேளையில் ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு, அரிசி மாவு, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு போட்டு நன்றாக கலந்துவிட்டு பின்பு பாதியை பிரித்து இன்னொரு பாத்திரத்தில் அரைவாசியை எடுத்து வைக்கவும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பூந்தி செய்வதற்கு. இப்போ முதல்ல ஓமப்பொடி செய்வதற்கு தண்ணீரை ஊற்றி இப்படி கலந்து எடுக்கவும். தண்ணீரை சிறிது சிறிதாக ஊற்றி இந்த பதத்துக்கு எடுக்கவும். பின்பு முறுக்கு உரலில் போட்டு சூடான எண்ணெயில் பிழிந்து இரண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுக்கவும். இப்போ மறுபாத்திரத்தில் எடுத்து வைத்த மாவை தண்ணீரை ஊற்றி இந்த பதத்துக்கு எடுத்து உங்களிடம் இருக்கும் கண்ணுள்ள பாத்திரத்தில் இப்படி ஊற்றி பொன்னிறமாக பொரித்து எடுக்கவும்.
கடலை பருப்பையும் அதே போல் போட்டு பொரிக்கவும். வேர்க்கடலை கருவேப்பிலை காய்ந்த மிளகாயை போட்டு பொரித்து எடுக்கவும். ஓமப்படியை கையால் இப்படி மெதுவாக முறித்து விடவும். பின்பு பொரித்து வைத்த பொருட்களை ஒன்றாக போட்டு கலந்து விடவும். இப்போ பாத்தீங்கன்னா ரொம்பவே வாசமாகவும் கண்ணுக்கு அழகாகவும் உள்ளது. சுவையான மிக்சர் தயார். ரொம்பவே ருசியாக இருக்கு. நீங்கள் மட்டும் தனியாக சாப்பிட்டு முடித்து விடாமல் உங்கள் குடும்பத்துக்கு மிச்சம் வையுங்க. இந்த சுவாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.